ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் என்ட்ரன்ஸ். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோனி பிக்சர்ஸ் டோபி மேகரோட ஸ்பைடர்மேனை அப்கமிங் ப்ராஜெக்ட் ஸ்பைடர்மேன் 4, அதுக்கப்புறம் சீக்ரெட் வாஸ், இதில் இவரோட கேரக்டரை முடிக்கணும்னு இருக்காங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி 90s கிட்ஸ், அதுக்கப்புறம் டோபி மேகியரோட ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆன நியூஸாக தான் இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், எலிசபெத் ஆல்சன், வாண்டா, அதுக்கப்புறம் ஸ்கார்லெட் விச் கேரக்டர் இவங்க தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்களை நீங்கள் ஐஎம் க்ரூட், அதுக்கப்புறம் வாண்டாவோட ட்ரையாலஜி, அதுக்கப்புறம் ஆகத்தாக்கு ஒரு சீரீஸ் வரப்போகுது, அப்புறம் சீக்ரெட் வார்ஸ் 1 & 2 பார்க்கலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக நடித்த பெனடிக்ட் கம்பர்பேஷ், இவருக்கு ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் ஸ்டார் அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்போது மார்வலோட சிஇஓ கெவின் ஃபேஜ் என்ன சொல்லியிருக்காருனா, இவர் தான் த 1 & 1 பெஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக தாங்க சொல்லியிருக்காரு, ஏன்னா இவருக்கு அடுத்தது இந்த ரோல் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியுமான்னு தெரியல. வெனம் அப்புறம் மார்பியஸ் இவங்களை அடுத்த ஸ்பைடர்மேன் ட்ரயாலஜியில் பார்க்கலாம். கிரேவன் த ஹண்டர் படத்தில் மெயின் வில்லனாக அலெக்சாண்ட்ரோ நிவோலா இவர் நடிக்க போகிறாராம். இவரை நீங்கள் ஜுராசிக் பார்க் 3 பார்த்துருக்கலாம். கிரேவன் த ஹண்டராக யார் நடிக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரன் டெய்லர் ஜான்சன். இவர் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் வாண்டாவோட ட்வின் பிரதராக வருவார். பட் இவர் அந்த படத்தில் ப்ளே பண்ண பியட்ரோ மேக்சிமஃப் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு, அண்ட் அந்த படத்தில் இவர் இறந்துருவார். கிரேவன் த ஹண்டர் இவரும் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட 1 of the main villain. ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் குவாண்டம் மேனியா, இதோட ஷூட்டிங் ஸ்பாட் பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் டோபி மேகியர் ஸ்பைடர்மேன், அதுக்கப்புறம் ஸ்கார்லெட் விச், இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குமா. நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த படத்தில் கூட டோபி மேகியரோட ஸ்பைடர்மேன் சாவர மாதிரி காட்டினா காட்டலாம், வாண்டாவோட சண்டை போடுறப்போ. அப்புறம் ரியல் லைஃப்பில் எலிசபெத் ஆல்சனோட தங்கச்சி ஆஷ்லி ஆல்சன், இவங்க ஸ்கார்லெட் விச்சோட வேரியண்ட்டாக வரப்போகிறாங்களா படத்தில். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மிட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு நைட்மேர் வருமா, அந்த நைட்மேரில் வாங்கி செத்துருக்கிற மாதிரி இவர் பார்ப்பாராம். அப்புறம் நியூயார்க் சிட்டி டெஸ்ட்ராய் ஆன மாதிரி நைட்மேரில் கேங் த கான்கரர் இவரை கூட பார்க்குறாராம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த நைட்மேர்லேருந்து எந்திரிக்கிறப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும், ஹெல்ப் மீன்னு. அது யாரோட வாய்ஸ்னா கிளியா, அதோட அந்த மிட் கிரெடிட் சீன்ஸை முடிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சா? இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.